சிறுவர்களும். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற கூற்று அன்று முதல் இன்று வரை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக உள்ளது. இதன் மூலம் சமூகத்திற்கு சிறுவர்கள் எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் மற்றும் அவர்களின் சிறப்பு என்பவையை எடுத்து காட்டுகிறது. ஒரு சிறுவனுடைய வளர்ச்சி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியாக காணப்படுகிறது. அதற்குரிய மூல காரணம் எது என யோசிக்கும் போது எமது மூளையின் முன்னின்று வருவது கல்வியே ஆகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் கல்வி என்பதே மாணவர்களால் முழுமையாக தொடர முடியாதுள்ளது. அதற்கு காரணம் என்னவென யோசிக்கும் பொழுது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான், கொரோனா எனும் சிறிய வைரசின் கோரத்தாண்டவம் எம்மை திக்குமுக்காட இன்றைய காலகட்டத்தில் வைக்கிறது. இருந்தாலும் ஆன்லைன் வகுப்புகள் ஜூம் மூலம், வாட்ஸ்அப் குரூப் மூலம், கூகுள் செட் மூலம் போன்ற பல்வேறு வடிவங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் மாணவர்களுடைய கல்வி ஓரளவு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்றே கூறலாம். இது 150% சிறுவர்களுக்கு சென்றடையவில்லை என்பது ஒரு புறமிருந்தாலும் அண்மைய காலங்களில் மாணவர்கள் கவரேஜ் இல்லாமல் ஆபத்தான காடுகளுக்கு சென்று அதில் பெற்றோர்களின் பாதுகாப்பின் கீழ் மரங்களில் ஏறி மற்றும் குடிசைகள் அமைத்து கற்பதனை செய்திகளினூடாகவும் பத்திரிகைகளினூடாகவும் சஞ்சிகைகளினூடாகவும் அவதானிக்க முடிந்தது. இருந்தாலும் இந்த ஆன்லைன் வகுப்புகள் நன்மைகளாக இருந்தாலும் தீமைகளுக்கும் பஞ்சமில்லை. தொலைபேசிகளை நன்றாகவும் கவனமாகவும் செழிப்பாகவும் பயன்படுத்துவதன் மூலம் கல்வியை சிறந்த முறையில் பயன்படுத்தி அறிவை பெற்றுக்கொண்டு சமூகத்துக்கு பயனுள்ள சிறந்த நட்பிரஜையாக மாறலாம். ஆனால் இந்த வகுப்புகள் பல மணி நேரங்களாக நடைபெறுவதால் மாணவர்களின் கண்களுக்கு பாரிய அசௌகரியங்களும் நோய்களும் ஏற்படுகின்றன. இதனால் மாணவர்களுடைய பாதுகாப்பிலும் கல்வியிலும் தாக்கம் செலுத்துவதோடு அரசாங்கத்துக்கும் வைத்திய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே மாணவர்களாகிய நாம் இந்த பாதிப்பில் இருந்து வெளியேறுவதால் கல்வி நடவடிக்கைகளுக்கு மாத்திரமன்றி தொலைபேசியை பயன்படுத்தும் போது, தேவையற்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தவிர்த்தலும் வேண்டும். அதேபோன்று கல்வி நடவடிக்கைகள் முடிந்ததன் பிற்பாடு பெற்றோர்களிடம் தொலைபேசிகளை கொடுத்து விட வேண்டும். பெற்றோர்களிடம் தொலைபேசியை கொடுக்காது எமது பார்வையை நாமே இழக்க கூடாது. எனவே மாணவர்களாகிய நாம் இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகள் மேற்கொள்வதால் ஏற்படும் நன்மைகளையும் தீமைகளையும் அறிந்து வைத்திருப்பதோடு தீமைகளில் இருந்து தவிர்ந்து கொள்ளும் வழிமுறைகளையும் அறிந்து கொள்வது அவசியமாகும். எனவே மாணவர்களாகிய நாம் அனைத்து விடயங்களையும் அறிந்து சவால்களை நேரடியாக முறியடிக்கும் நேர்வழி நல்வழி சமூகத்தை உருவாக்குவோம்.